பாட்டில் அவன் தண்ணி பஞ்சம் கஷ்டப்படுறான். இவன் நடனா இவ்வளவு பெரிய குழாய சுருவி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சான். இருக்கிற குழாய உருவிடுறேன். கும்பா கும் கும்பா. ஐயா, எனக்கு தண்ணி வரல. மாமாவுக்கு குடுமா குடுமா. அடி ஒண்ணே ஒண்ணு. என்னமா தண்ணி வரலையா? இந்தலா தண்ணி வரல. நான் கேக்குறேன், தண்ணி விட்டாதான்ப்பா வரும். புரிஞ்சுக்கிட்டா? சரி, இந்த வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. உன்னையும் சார்ந்து இன்னைக்கு பாக்குறேன். நீதான் பிறக்கும் போதே நர்ச பார்த்து கண்ணடிச்சவனாச்சே. அந்த நர்சே உங்க அம்மா தானே? பின்ன ஆயாவா? என்னடி வளவளன்னு பேசிக்கிட்டு போய் என் சிலுக்கு ஜிப்பாக்கி சோப் போடு. என்னய்யா என்ன? என்னோ சிலுக்கு ஜிப்பா அனுராதா ஜிப்பான்னு அதுக்கெல்லாம் உட்காந்து நான் சோப் போடணுமா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். ஏறிடுறியா? இடம் கொடுத்து பாரு. வேணாம். என்னது வந்து பேசிக்கிறான்? ஐயோ, அடிக்க ஆள் செட் பண்ணுவா போல இருக்கு. என்னது இவன் பல்ல தேய்க்கிறானா இல்ல முகத்தை தேய்க்கிறானா? டேய் கணேசா, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வராம போயிட்டேரா? அந்த கண்குள்ளா காட்சி. ஏன் எனக்கு பல்ல தேய்ச்சிருப்பீங்கறியா? நீ வேற. அவ கண்ண காட்ட, நான் கண்ண காட்ட, அவ மூக்க காட்ட, நான் மூக்க காட்ட, காட்ட காட்ட காட்ட. அல்பம் ஹவுஸ் ஓனர் ஒய்ஃப் எவ்வளவு பெரியவங்க, அவங்க கூட நான் ஏன் வாழ்கிட்ட வச்சுக்கிறேன்? ஏன் மேரி? மேரியா? மேரியதான். அவ மடியில நாம் படுக்க, என் மடியில அவ படுக்க, நாம் படுக்க, நாய் படுக்க, படுக்க 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 இருக்கே அழிச்சிட்டு போயிட்டேன். வேலைக்காரி இல்ல, அழுக்கு ஜமுக்காலத்தை மாத்துறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பா. இல்லடா, இங்க அதுக்கா? ஆமாண்டா. இந்த கன்னி பையன் என்னடா பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவ கற்புக்கு எந்த சேதாரமும் வராம பாத்துக்கிட்டாலே போதும்டா. வா வா. ஏதேதோ என்ன மனசு தாங்கலையே? எங்கம்மா வலிக்குது? என்ன கைவிட மாட்டீங்களே? குழந்தைக்கு பாடி இல்லனா கூட அது தேறிடும். ஆனா டாடி இல்லனா? பாடி ஆகுது, டாடி ஆகுது, போடி. ஒருவேளை கவுந்துருவோமோ? அதுக்கு அமைச்சு வாசிப்போம். கவுக்கறதா? முதல்ல ஒன்ன கவுக்கறேன். அடுத்த பிளான் என்ன? நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம் தெரியுமா? எதுக்காக? வீட்டுக்கு வர்ற மருமகளை எப்படி அடக்கி நடத்தணுங்கறத பத்தி பேசத்தான் நாம எல்லாரும் கூடி இருக்கோம். ஏன்க்கா, என் மருமக மேல ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியலையே. சுத்த விவஸ்தகதவளா இருக்கேடி. நமக்கு முன்னாடி எழுந்து நம்மளை எழுப்பினான்னா ஏண்டி சீக்கிரமா எழுந்து உயிரை வாங்குற அப்படின்னு நாம எல்லாரும் அவளை கேட்கணும். அவ லேட்டா எந்திரிச்சா? லேட்டா எந்திரிச்சான்னா காலம்புற வீட்டு வேலை எல்லாம் யாரும் செய்யறதுன்னு அவளை கேட்கணும். நல்லா சமையல் பண்ணான்னா இப்படி எல்லாம் செலவு பண்றது என்ன? அவளை திட்டணும். மோசமா சமையல் பண்ணா சமையல் பண்ண தெரியலையேன்னு அவளை கொட்டணும். சும்மா சொல்லக்கூடாது, நீ தெய்வ பிரவிக்கா. அட, நீ ஒண்ணு எந்த குடும்பத்திலயும் பிரச்சனையே இல்லாம இருக்கவே கூடாது. அதுக்காக தானே நான் இப்படி கஷ்டப்படுறேன். அக்கா, என் தங்கச்சி விழுப்புரத்துல இருந்து லெட்டர் போட்டிருக்கா. அவ மருமக விஷயமா உங்ககிட்ட நேர்லயே பேசணுமா? நேர்ல என்ன பேசுறது? தபால் போட சொல்லு, தவிரமா பதில் எழுதி போட்டுடலாம். அப்போ நாங்க வரட்டுமாக்கா? நாளைக்கு வந்துருக்கடே. ஏன் வடிவு, உன் பையன் வேலை வெட்டிக்கு போறானா? வேலை கிடைச்சா தானே போறதுக்கு. இத பாரு, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குடும்பத்துல வர மருமக சரியில்லைன்னா எந்த குடும்பமும் உருப்படாம போயிடும். உன் குடும்பத்துல இப்படி ஆகலாமா? பேசாம உன் மருமகளை எங்கேயாவது விரட்டிடு. ஒரு வீட்டை ரெண்டாக்குற வேலை எனக்கு தெரியாதுமா? நான் வாறேன். நான் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றேன், இவ எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போறாளே. அடியே, எதிர்த்த வீட்டுல மாமியார மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? மாமியார மட்டும் வர சொல்லு, அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும்.
சபாஸ் சரியான வாந்தி. என்ன இது, என்ன பாக்குற? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, கதை வீங்கிடுதா? நான் ஒன்னும் பண்ணல, நீ ஒன்னும் பண்ணல. போன ஞாயிற்றுக்கிழமை சமய கட்டு நெஞ்சு வலி யாருக்கு? உண்மைதான், தப்பு ஒண்ணும் பண்ணலையே. பிச்சு கணேசா ராஜா தரங்கட்டவனே, உன் வார்த்தையை விட அவ வாந்தியத்தான் நான் நம்புறேன். ஏன் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தியா? செய்யறதை செஞ்சு போட்டு பேசுற. பேசாதே மேரி, வாமா வா. நடந்து வந்து நடந்தத சொல்லுமா? ஏண்டா இங்க ஜோசியமா பாக்குறோம், மேரி என்ன கிளியா? கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற நேரம் வந்துருச்சே. அன்னைக்கு ஒரு நாள் நான் சமய கட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன், இவர் என் கிட்ட வந்து மெல்லமா காக கடிச்சாரு. நானும் யதார்த்தமா தான் கடிக்கிறாருன்னு பேசாம இருந்துட்டேன். கடைசியில பார்த்தா ஆட்டா கடிச்சு மாட்டா கடிச்சு என்னையா கடிச்சிட்டாரு. மனுஷனை கடிக்கிறதுக்கு நான் என்ன தடியா? இவன் கடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம். தேவிச்சு மோதிரத்தை அவ கையில போடுறா, அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் ஏற்கனவே போட்டானா? அம்மா ஐயா ஓகே, ஊருக்கு தெரியாம வாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சு. ஊரறிய வர்ற 15ஆம் தேதி உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். எஸ், நீங்க ஹனிமூன் புறப்படுறீங்க. ஹனிமூனா? அல்பம் அதுல கடலை உருண்டையா? ஹனிமூன் தானே? உனக்கு ஹனிமூனு எனக்கு ஷனிமூனு, இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. சுமாரா மாமா. வணக்கம். வணக்கம், வாங்க. என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேங்க. நீங்க? எனக்கு என்ன குறைச்சல், என்ன கணக்கு பண்ண வந்தீங்களா? மீட்டர் கணக்கு எடுக்க வந்தீங்க. போங்க உள்ள, எடுத்துட்டு வந்துடுங்க. வாங்க பாத்து 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 பையா, இருக்கிறத உடசல், இதுல ஸ்டைல் வேற முகர கிடைக்கு. ஒரு செருப்பு காணும் சொல்லுங்க. வரும்போது ரெண்டாவது வந்தீங்களா? எப்படி ஒரு செருப்போட நடக்க முடியும்? ஐயோ விலை வேற ஜாஸ்தி ஆச்சு. நான் எதாவது தூக்கிட்டு போயிருக்கோம், நீங்க மட்டும்தானே இருக்கீங்க. கோச்சுக்காங்க. இன்னொரு செருப்புக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு செருப்பு எடுத்து போய் என்ன பண்றது? இது இங்கே இருக்கட்டும், போற வழியில கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு போற. வேணா வேணா, பீச்சுக்கு சார். இந்த ஒரு செருப்பை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? முருங்க மரத்துல கட்டி தொங்க விடுங்க. பேய் பிசாசு அண்டாது. பேய் பிசாசா? நான் இங்க இருக்கேன், பேய் பிசாசு வந்துருமா? அதான் விட்டுமனா? நான் யாரு? போறியா? இந்த செருப்பு என் காலுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். போச்சு பையன் ஏமா வந்துட்டான். டே அட போகடா. யாத்தா பூவா பூவா எனக்கு போகாத மனமாங்க உங்களுக்கு போயிடுச்சு. நான் போட்டேன், கவலைப்பட்ட இல்ல. இந்த மோதிரம், இந்த இத கலட்ட முடியல, அப்புறமா தர. ஜிமிக்கு கூட போட்டது சரி, எல்லாத்தையும் என்னால கழட்டி கொடுத்துட முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, என் நெஞ்சில இருந்து பண மட்டும் கலட்டவே முடியாதியா? இங்கேயும் சென்டிமெண்டா டச் பண்றாளே. உள்ள இருக்க பொண்ணுங்க எல்லாம் நீ கெடுக்கறேங்கிறதுக்காக, உன்னை திருத்துறதுக்காக நான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடினே. நீ பெரிய அவையாரே. ஆமா ஐயா. ஆனா என்னால நீ இப்படி அழுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி நடந்தே இருக்க மாட்டேன். நான் போறையா? இது மாதிரி பிரிஞ்சு போற நேரத்துல எல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு தான் போகணும். உறவு என்றொரு சொல் இருந்தால், பிரிவு என்றொரு பொருள் இருக்குமா? காதல் என்றொரு கதை இருந்தா உனக்கு இவ்வளவு போதும்பா? நான் போறேன், போயா காதலே போ.
சொன்னா போயிடுற உள்ள படி. அன்னைக்கு நான் உன் அம்மா கிட்ட போய் சொன்ன, இன்னைக்கு நிஜமாவே நான் உன் அம்மா ஆக்கல, நான் மாமா இல்ல, ஆம்பளை இல்ல. ஜிப்பா போட்டா ஏறா கூடமான வார்த்தை வருது. ஹாய் வசந்த், நேம் வந்துட்டியா அண்ணா? வசந்த் நேத்து போனவரு, இன்னும் வீட்டுக்கே வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சி பைத்தியம், இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு வசந்த் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், லேட்டா இருந்தாலும் வந்துருவான். ஆமா, உனக்கு நல்லா தெரியுமா வசந்த் நான் நிஜமாவே லவ் பண்றானு. பீச்ல அவளாக சுத்திட்டு இருக்க போறான். போங்கண்ணா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆமா, எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? என்னாலையும் கொஞ்சம் கருணை காட்டுமா. காலையில டீ சாப்பிட்டு போனேன், வயித்த பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு. சரி. அப்படியே ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கும், ஆம்லெட் போடு. வசந்த் வேணும்ல? ஆமா. அப்ப ஆம்லெட். சரி. அங்க பிடிக்காத ஒண்ணும் இல்ல, இங்க நிறைய இப்படி ஒரு வளர்ச்சி உனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. மனவரையா இவ்வளவு பெருசா? என்ன பண்ண சொல்ற? பாடுங்கடா, நீ பாடு. முடியா வாங்கினாத்தான் இப்படி. அப்ப நான் பாடுறேன். எனக்கு அப்பவே தெரியும் தம்பி, அர்ச்சனாவை பத்தி குத்து மதிப்பா 100,000 தருமா? லட்சமா? கோடிக்கு மேல. கோடியா? அம்மாடியோ, அப்படின்னா வெங்கடா தளபதி உண்டியலுக்கு 5 ரூபா போடணும், எங்க அம்மா ராஜாத்தி அர்ச்சனாவுக்கு திருஷ்ட சக்தி போடணும். இனிமே உங்க மருமகளை மகளா நடத்த பாருங்க. இனிமே என்ன, இனி நான் என்ன கொடுமையா பண்ணு? மாமியாருங்கிற முறையில ஏதோ அப்படியே இப்படி கண்டுச்சிருப்பேன். அவ யாரு? தங்க கட்டியாச்சே. மாமியார்கள் சாக்குறதையா பாக்கலாமா? நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டேங்கா. அதுக்கு அவ என்ன சொன்னா? உட்டாளே புறாரு, நெத்தியடி நெத்தியடின்னு கேள்விப்பட்டிருக்கேங்கா, நேத்துதான் வாங்கினேன். உனக்கு எதுக்கு மம்மல்ல? மருமகள் என்ன சும்மா வா? அடியே, அவ மகளுக்கு சமம் டி. மாமியாரும் மருமகளும் ஒன்னா இருந்தா தாண்டி குடும்பம் நல்லா நடக்கும். வடிவு, வடிவு, உனக்கு என்னாச்சு? உடம்பு உடம்பு சரியில்லையா? எனக்கு என்ன கேடு? நான் நல்லா தானே இருக்கேன். இனிமே எனக்கு மருமக தான் ஒசத்தி. இனிமே என் மருமகளை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க, நாக்க இழுத்து வச்சு நறுக்கி புடுவேன். நறுக்கியாமா?